நாட்டில் 100 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் 4 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் ஏற்கனவே 170 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழகத்தை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் தற்போதுள்ள இத்தகைய 6 மருத்துவ விஞ்ஞான கழகங்களின் எண்ணிக்கையை 22க்கும் அதிகமாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மாற்றியமைக்கும் விதமாக புதிய தேசிய சுகாதார கொள்கையை உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோ கெமிக்கல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த பிரதமர் பன்ஸ்வாரா, ஷிரோஹி, ஹனுமன்கர் மற்றும் தௌசா ஆகிய 4 இடங்களில் அமைக்கப்பட உள்ள புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து பாடம் கற்பித்திருப்பதாக கூறினார். ஒவ்வொரு நாடும் தத்தமது வழிகளில் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவும் தனது வலிமையை அதிகரிப்பதுடன் தற்சார்பு அடையவும் உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். தூய்மை இந்தியா, ஆயுஷ்மான் பாரத் மற்றும் ஆயுஷ்மான் டிஜிட்டல் இயக்கம் போன்றவை தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சுகாதார சேவையை விரிவுபடுத்த உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இணையதளம் வாயிலாக சில வினாடிகளிலேயே தங்களுக்கு அருகில் உள்ள சிறந்த மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை கூடங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிவதோடு நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சை ஆவணங்களை பாதுகாப்பாக பராமரிக்கவும் இத்திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் சுகாதாரத்துறையில் திறன் பெற்ற மனித வளம் இருந்ததன் காரணமாகவே பெருந்தொற்று பாதிப்பை சமாளிக்க முடிந்ததுடன் இன்று வரை 88 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்த முடிந்ததாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். देश के स्वास्थ्य सेक्टर को ट्रांसफॉर्म करने के लिए हमने एक राष्ट्रीय अप्रोच, एक नई राष्ट्रीय स्वास्थ्य नीति पर काम किया। स्वच्छ भारत अभियान से लेकर आयुष्मान भारत और अब आयुष्मान भारत डिजिटल मिशन तक ऐसे अनेक प्रयास इसी का हिस्सा है। आयुष्मान भारत योजना से ही अभी तक राजस्थान के लगभग 3.5 लाख लोगों का मुफ्त इलाज हो चुका है। गांव देहात में स्वास्थ्य सुविधाओं को मजबूत करने वाले लगभग 2500 हेल्थ एंड वेलनेस सेंटर आज राजस्थान में काम करना शुरू कर चुके हैं। நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் உயர்மட்ட திறன் பெற்றிருப்பது நாட்டை வலிமைப்படுத்துவதோடு மட்டுமின்றி தற்சார்பு இந்தியாவை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பெட்ரோ கெமிக்கல் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் தொழிற்சாலைகளில் பணிபுரிய திறன் பயிற்சி பெற்ற மனித வளம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அந்த வகையில் தாம் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது தீன்தயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகத்தை அமைக்க முயற்சி மேற்கொண்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.